அண்ணா கவனிடா கண்ணா, 65 மற்றும் 117 மீ போ வாவை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதும் போது எம் இன் மதிப்பு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது என்ன அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இது என்ன? மீ போ வா. இது என்னது? மீ போ வா. இதுதான் ரெண்டு நம்பர். மீ போ வாவா அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க, நீ மீ போ வா கண்டுபிடிக்கணும். இங்க வந்து யூக்ளிட் வகுத்தல் தேற்றம்னு கொடுக்கல, அதனால நீ எப்படி வேணாலும் மீ போ வா கண்டுபிடிக்கலாம். நீ சின்ன கிளாஸ்ல படிச்ச மாதிரி மொதல் இல்ல எண்ணியல் தேற்றம் கூட வச்சுக்கலாம், எண்ணியல் தேற்றத்தின்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது என்னது? பகு என்ன என்ன பண்ணலாம்? பகா காரணிகளாக எழுத முடியும், பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுத முடியும்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஞ்சாம் வாய்ப்பாடு ஓர் அஞ்சு அஞ்சு மிச்சம் ஒண்ணு, அப்ப பதினஞ்சு, இங்க மூவஞ்சு பதினஞ்சு, பதிமூணு அப்படின்றது பகாயன், அஞ்சுன்றதும் பகாயன். அப்ப 65 எப்படி எழுதலாம்? 5 × 13 எழுதலாம். யூக்ளிட் வகுத்தல் நீ கேட்கல, அவங்க கேட்டிருக்கிறது மீப்போவா கொடுத்துருக்காங்க, அதனால மீப்போவா எந்த முறையில வேணாலும் நீ கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 117. நிறைய பேர் இதை பார்த்த உடனே பகாயன் அப்படின்னுறீங்க ஏழுன்றதுனால, அப்படி இல்லை, கூட்டி பாரு. 7 × 1 = 8, 8 × 1 = 9. வகுபடுத்தன்மை, டிவிசிபிலிட்டி பார்க்கணும். 9 அப்படின்றது எதால வகுபடும்? 3 வகுபடும் இல்லையா. அப்ப இது 3 வாய்ப்பாட்டுல 117 வகுபடும். அப்ப என்னது? 3 × 9 மிச்சம் 2, அப்ப இங்க என்ன வரும்? 27. 9 × 3 = 27. அடுத்த மறுபடி 3 × 3 = 3, 3 × 9 வந்துருச்சா. அப்ப இத எப்படி எழுதலாம்? 117 பகா எண்களின் பெருக்கற்பலனா எழுதலாமா? 3 × 3 × 13 எது பொதுவா வந்திருக்குது? 13. அப்ப 65 மற்றும் இவ்வளவு விளக்கெல்லாம் தேவையில்லை கண்ணு, நான் புரிதலுக்காக செய்யறேன். மற்றும் 117 மீ போ வா எவ்வளவு? 13 ரைட்டா? இல்ல மிஸ் நான் யூக்ளிட் டிவிஷன்லமா வச்சு செய்யறேன் மிஸ், யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தை வச்சு செய்யறேன். செய்யுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? என்னது? 117 = ஏன்னா ரெண்டு எண் கொடுத்துருக்குறாங்க, அப்ப இந்த எண் பெரிய எண் எடுத்துக்கிறோம். அடுத்தது 65. எப்படி யூக்ளிட் டிவிஷன்லமா? A = BQ + R ரைட்டா? ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் பி ஐ விட சிறியதாக இருக்கும். இது இது இருக்கணும் இந்த கண்டிஷன். இப்ப என்னது? 1 × 65 = 65 ரெண்டு வராது. ரெண்டுன்னு வச்சா என்ன ஆயிடும்? இங்க 6 இருக்கனால 120 தாண்டிடும். இங்க 117 தான் இருக்கு. அப்ப 117 65 கழிங்க, கழிச்சா என்ன வருது? 2. இங்க வருதா? 11 × 6 = 10, 6 வச்சுனா 4 × 4 = 5, அப்ப 52. இப்ப மீதி என்ன வரல? பூஜ்ஜியம் வரல. அப்ப இந்த எண்ணை என்ன பண்ணிடணும்? நீங்க இங்க கொண்டு எழுதணும். அப்ப 65 இந்த என்ன என்ன பண்ணும்? இங்க கொண்டு எழுதணும். 52 எத்தனை 52 இருக்கு? 65 ஒரு 52 இருக்கு. அப்ப 65 − 52 அப்ப இது எவ்வளவு வருது? 3. இங்க என்னது? 1 = 13. இங்க என்ன வரல? மீதி என்ன வரல? பூஜ்ஜியமா வரல. அதனால மறுபடியும் இது என்ன பண்றோம்? இங்க இறக்குறோம் சரியா. அப்ப என்ன வரும்? 52. யாரவெல்லாம் போட தேவையில்லை கண்ணு, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், கடைநிலை குழந்தைய மனசுல வச்சுதான் நான் நடத்துறேனே. அடுத்தது எதை இறக்கணும்? 13 இறக்கணும். எத்தனை 13 இருக்குது இதுல? கூட்டி பாரு. 13 × 13 என்னது? 26. ஏன்னா இது 1 × 1 டக்குன்னு போட்டேன், மறுபடியும் ஒரு 13 கூட்டு. புரியுதா? எவ்வளவு வருது இங்க? 9. இல்லாட்டி ரெண்டு தடவையே கூட்டிக்கலாம். ஏன் ஒரு தடவை கூட்டணும்? 26 இன்னொரு 26 கூட்டு. 6 ஆறையும் கூட்டினோம்னா 12, மிச்சம் 1 = 52. இது எத்தனை 13? 2 × 13. இது எத்தனை 13? 2 × 13. அப்ப மொத்தம் எத்தனை 13? 4 × 13. 4 × 13 = 52. அப்ப மீதி என்ன?
பூஜ்யம், மீதி பூஜ்யம் வந்துருச்சா, அப்ப எது ரைட்டா? வகுத்தி. இந்த வகுத்தி தான் நீ போவா, நீ பெரு பொது வகுத்தி, அதனாலதான் நீ போவான்னு சொல்றோம். அதனால அதுலயே புரிஞ்சிரும் உனக்கு. பதிமூணு கண்டுபிடிச்சமா, ஆனா இவங்க நீ போவா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு தான் அந்த வடிவத்துல இருக்குது நீ போவா. நம்ம கண்டுபிடிச்ச நீ போவா என்ன? பதிமூணு. அப்ப அறுபத்தஞ்சு எம் ஈக்குவல் டு பதிமூணு கூட்டல் நூத்தி பதினேழு. அப்ப அறுபத்தஞ்சு எம் ஈக்குவல் டு இத கூட்டி போடணும். ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் கூட்டுங்க. மூணையும் ஏழையும் கூட்டினா பத்து, மிச்சம் ஒன்னு, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு, ரெண்டு ஒன்னும் மூணு. இங்க நூறாவது ஸ்தானம் நூத்தி முப்பது இல்லையா மிஸ்? நான் இப்படி போட்டு கூட்டிக்கிறேன் மிஸ், பண்ணுடா கண்ணா, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ரைட்டா, கரெக்டா செய்யணும் அவ்வளவுதான். அடுத்தது எம் ஈக்குவல் டு என்னது? நூத்தி முப்பது பை அறுபத்தஞ்சு வகுத்தல். ஏன்னா இது பெருக்கல்ல இருக்கு. அப்ப இங்க வரும்போது என்ன வரும்? வகுத்தல்ல வரும். இல்ல அப்படின்னாலும் இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கேன். அறுபத்தஞ்சு எம் ஈக்குவல் டு நூத்தி முப்பதுனா இந்த அறுபத்தஞ்சு கேன்சல் ஆகும்னா இங்க அறுபத்தஞ்சால வகுத்தோம்னா இதுவும் என்ன ஆகும்? அறுபத்தஞ்சால வகுக்கிறோம். வந்துருச்சா தேதி? இங்க இப்ப நம்ம வந்து இது பண்ணும் ஒரு அறுபத்தஞ்சு. நான் தான் சொல்றேன்ல பரவாயில்ல, இப்படி எல்லாம் செஞ்சா தப்பெல்லாம் கிடையாது. அஞ்சு அஞ்சு கூட்டினா பத்து, மிச்சம் ஒன்னு, நூத்தி முப்பது. அப்ப எத்தனை அறுபத்தஞ்சு வந்துச்சு? ரெண்டு அறுபத்தஞ்சு. அப்ப எம் ஈக்குவல் டு என்ன கண்ணு? ரெண்டு. அப்ப என்ன ஆன்சரு? ரெண்டு அப்படின்றது ஆன்சர். ரைட்டா? புரியுதா? புரிஞ்சுதா? புரியல? அதனால இவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் தேவையில்லை. டக்குனு இதுல வந்து எதுல வந்து உன்னால வேகமா நீ போவா கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணி இந்த கணக்கை செஞ்சிரு, அவ்வளவுதான். பதிமூணுங்க இதுதான் ஆக்சுவலா மெயின் கால்குலேஷன். இதெல்லாம் வந்து உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? இல்ல வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடி, பகா காரணிகளை வச்சு கண்டுபிடிக்கிறாலும் கண்டுபிடி, யூக்ளிட் எடுத்த வச்சு கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடி. ஆக மொத்தத்துல கணக்கை கரெக்டா செய், அவ்வளவுதான். புரியுதா? பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? ஓகேவா?